ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் உப்பு புலி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் மே 30 முதல் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். ஆர்கே செல்லுலாய்ஸ் தயாரிப்பில் கே எஸ் ரவிக்குமார் வழங்கும் சரத்குமார் மற்றும் விஜய் கணேஷ்கார் நடிப்பில் ஹிட்லஸ் மே 31 முதல் உங்கள் திரையரங்குகளில். வெறும் ஏவிஎம் ப்ரொடக்ஷன் எழுத்துல போட்டு படம் ஆரம்பிக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது. நமக்குன்னு ஒரு மோனோகிராம் அப்பா அவர் வந்து பென்சிலால் வரைஞ்சி காமிச்சார் ஃபாதருக்கு ஒரு 4-5 வருஷம். அதில் ஒன்று வந்து ஃபாதர் தேர்ந்தெடுத்தார். அந்த தேர்ந்தெடுத்தது தான் இப்போ இருக்கிறது ஏவிஎம். நல்லா இருக்குது. பின்னாடி ஒரு மியூசிக்கும் வேணுமே. இப்போ போய் உனக்கு டைம் எல்லாம் கொடுக்க முடியாது. நீ என்ன பண்ணுவே தெரியாது. எனக்கு 2 நாள் எனக்கு மியூசிக் பண்ணி ஆகும். அந்த கிளாரினட் பிளேயர் வந்து அந்த மியூசிக்கை வாசிக்கிறார். கூட 2 வயலின் பிளேயரு வாசிக்கிறாங்க. இவர் வந்து ஹார்மோனியத்தில் சப்போர்ட் கொடுக்குறாரு. இந்த ஒரு மைக்கு வச்சு ரெக்கார்ட் பண்ண மியூசிக் இன்னைக்கு வரைக்கும் டிவியில் வர்றது அந்த மியூசிக் தான். இன்னைக்கு இந்தியாவிலேயே ஆரம்பித்த ஸ்டூடியோக்கள் எல்லாம் மூடி விட்டது. ஆனால் இப்போவும் வந்து ஏவிஎம் ஸ்டூடியோவில் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிஸ் நடந்துகிட்டு இருக்கு. நாங்கள் வந்து சினிமா எடுக்கல, ஆனால் தொடர் கதை ஓடிடி சேனலுக்கு அப்படி ஏதோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். தமிழ் சினிமான்னு எடுத்துக்கிட்டாவே அதோட அஸ்திவாரம்னு சொல்ற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ். அந்த ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸோட லெகசி பத்தியும் ஏவிஎம் அவர்களோட மகனான ஏவிஎம் குமரன் அவர்கள் ப்ரொடியூசர் கம் டைரக்டர். வணக்கம் சார். வணக்கம். நான் வந்து 95 ஜெனரேஷன் சார், 1995. ஸோ எனக்கும் சரி, எனக்கு அடுத்து இருக்கிற இப்போ வந்த ஜெனரேஷன்ஸ்க்குமே சரி, ஏவிஎம் ப்ரொடக்ஷனோட லெகசி பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம்னு நான் நினைக்கிறேன். முதல்ல அப்பாவோட வளர்ச்சி அவரோட ஆரம்ப காலத்துலேருந்து ஆரம்பிக்கலான்ட்டு அபிச்சி செட்டியார் அவர்கள். அவர் வந்து ஒரு சின்ன ஒரு மினி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி ஒரு கிராமஃபோன் செல்லிங் ஸ்டோர் ஆரம்பிச்சாரு. அதுல ஏவிஎம் அவர்கள் உள்ள வந்தார். ஸோ அந்த அதுல இருந்து அவரோட ஏவிஎம் ப்ரொடக்ஷனோட விஷன் எப்படி ஆரம்பிச்சது சார்? ஏவிஎம் ஸ்டுடியோ ஆரம்பிச்சு 80 வருடங்கள் ஆகிறது. இன்னைக்கு இந்தியாவிலேயே ஆரம்பிச்ச ஸ்டுடியோக்கள் எல்லாம் மூடிவிட்டது. எந்த ஸ்டுடியோவும் இல்லை. ராஜ்கபூர் ஸ்டுடியோ, மெஹபூப் ஸ்டுடியோ, சாந்தாராம் ஸ்டுடியோ, ஜெமினி ஸ்டுடியோ, மாடர்ன் தியேட்டர் ஸ்டுடியோ, சோ மெனி ஸ்டுடியோஸ் ஒரு காலத்தில் இருந்தது இந்தியாவில். இப்போ அவ்வளோ ஸ்டுடியோ மூடிட்டாங்க. ஆனால் இப்போவும் வந்து ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் வந்து சினிமா எடுக்கல, ஆனால் தொடர் கதை அந்த மாதிரி ஓடிடி சேனலுக்கு அப்படி ஏதோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏவிஎம் ஆரம்பித்தது 1946. அப்போ வந்து நாமிர்வன்ற படத்தை ஃபாதர் எடுத்துக்கிட்டு இருந்தார். அது எங்கே எடுத்தாருன்றது ஆச்சரியம். மெட்ராஸில் எடுக்கல. அவர் எடுத்தது காரைக்குடிக்கும் தேவகோட்டைக்கும் நடுவில் தேவகோட்டை ரஸ்தான்னு ஒரு இடம் இருந்தது. அங்கே ட்ரெயின் கூட நிற்காது. அந்த காலத்தில் கொலம்போவுக்கு சென்னையிலேருந்து போட் மெயில்னு ஒரு ட்ரெயின் இருக்கும். அது மெட்ராஸில் ஏறுனா அது கொலம்போ வரைக்கும் போகும் அந்த ட்ரெயின். அவன் நடுவில் போய் ஒரு இடத்துல போட்டில் போய் அப்புறம் திருப்பியும் ட்ரெயினில் போவாங்க. ஸோ அந்த கொலம்போவுக்கு மெட்ராஸிலிருந்து போன ட்ரெயின் அது, அந்த போட் மெயில் ட்ரெயின். அந்த போட் மெயில் ட்ரெயின் வந்து காரைக்குடியில் நிற்கும். அப்போ வந்து எங்கள் ஆளுங்க போய் காரைக்குடி ஸ்டேஷனில் ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி அடுத்த ஸ்டேஷனில் அந்த தேவகோட்டை ரஸ்தாவில் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நிறுத்தணும் அப்படின்னு பர்மிஷன் கேட்டு, அவங்க வந்து இது ரொம்ப டிஃபிகல்ட்டுங்க, நாங்கள் அப்படி நிறுத்த முடியாது, 2 நிமிஷம் நாங்கள் நிறுத்துகிறோம் அப்படின்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அந்த படத்தை அங்கே எடுத்தார் ஃபாதர். நடிகர்களெல்லாம் வந்து மெட்ராஸில் ஏறினாங்கன்னா அந்த தேவகோட்டை ரஸ்தாவில் இறங்கி ஸ்டுடியோவுக்கு, அது பக்கத்துலேயே ரயில்வே ஸ்டேஷன், ஒரு சின்ன ஸ்டேஷன், அது பக்கத்துலேயே ஸ்டுடியோ இருந்தது. அங்கே ஏன் போனாருன்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. சென்னையில் இப்போ வந்து வார் நடந்துக்கிட்டு இருந்தது இந்தியாவில், அதாவது உலகத்தில் செகண்ட் வேர்ல்டு வார். அந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து சென்னைக்கும் ஆபத்து இருந்தது. பாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஜப்பான் ஆர்மி. அதில் ஒரு பாம் வந்து ஹைகோர்ட்டில் ஒரு இடத்துல விழுந்தது. அதுக்கு பேர் எம்டன்னு பேர் அந்த பாம். ஸோ அதனால எல்லாருமே சென்னையில் ஆபத்து இருக்குது, ஜப்பான்காரன் பாம் போட போகிறான் அப்படின்னு சொல்லி மெட்ராஸை எவாக்குவேட் பண்ணிட்டாங்க. எல்லாருமே மெட்ராஸ்லேருந்து வெளியூருக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் எங்கள் அப்பா வந்து படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆரம்பித்தாச்சு, கதையெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நாமீர்வர்ன்ற கதை, அதை வந்து டைரக்டர் நீலகண்டன் அவர் எழுதின கதை. அது அந்த கதை வந்து ஒரு ட்ராமாவை அது நடந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருந்த நாடகம் அது. ஸோ அந்த நாடகத்தை படமாக எடுக்கணும்னு எங்கள் அப்பா விரும்பினால இதை நிறுத்த முடியாது, எடுக்க தான் வேணும். ஆனால் சென்னையில் எடுக்க முடியாது, ஏன்னா இங்கே வந்து 6 மணியோட லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிடணும். எல்லா விளக்குக்கும் கருப்பில் பேப்பர் ஒட்டிடணும். எங்கே வேணுமோ அந்த இடத்துக்கு மாத்திரம் வெளிச்சம் தெரிகிற மாதிரி பேப்பரை
ஹோல் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி கரண்ட் கன்சம்ஷனை கம்மி பண்ணிட்டாங்க. யாருமே ரொம்ப உபயோகப்படுத்தக்கூடாது. அப்படி ஒரு நிலைமை இருந்தனால இதை எப்படி என்ன பண்ணுறது, கதையை செலக்ட் பண்ணிட்டோம், எடுக்க ஆரம்பிச்சிட்டோம், நிறுத்த முடியாது அப்படின்னு சூழ்நிலையில் அவர் வந்து தேர்ந்தெடுத்த இடம் தேவகோட ரஸ்தா. அது ஒரு நாடக கொட்டகை. அந்த நாடக கொட்டையை வாடகைக்கு எடுத்து அவங்க சரியாக நடக்கலை அந்த நாடகம், அந்த நாடக கொட்டை அவர் வந்து வாடகைக்கு விட்டுட்டார். எங்கள் அப்பாவுக்கு குறைச்ச அமௌண்ட்டுக்கு வாடகை கொடுத்தாரு. ஸோ எங்கள் அப்பா அங்கே படம் ஆரம்பித்தார். அந்த படம் அங்கே தான் எடுத்து முடித்தார். அந்த படத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு அங்கே எடுத்தார். ஏன்னா இவ்வளோ நடிகர்கள் தங்குறதுக்கு அங்கே இடம் கிடையாது. ஒரு சின்ன கிராமம் அது. அங்கே வந்து ஒரு கொட்டகை இருந்தனால, ஒரு ட்ராமா ஸ்டேஜ் இருந்தனால ஸ்டூடியோ இருந்து ஆரம்பிச்சிட்டார் எங்கள் அப்பா. ஸோ அதில் தங்குறதுக்கு எல்லாருக்குமே சின்ன சின்ன குவார்ட்டர்ஸ் குடிசையில் போட்டு அதில் வர நடிகர்கள்லாம் அங்கேயே தான் தங்குவாங்க. டிஆர் ராமச்சந்திரன், அப்புறம் சாரங்கபாணி, மற்ற அந்த காலத்தில் ஓரளவுக்கு தெரிஞ்ச நடிகர்கள். இதில் பிஆர் பந்துலு அந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் பிற்காலத்தில் ஒரு பெரிய டைரக்டர், பெரிய பிரம்மாண்டமான படங்கள்லாம் எடுத்தார். ஆனால் அந்த சமயத்தில் அவர் சாதாரண நடிகர். அவரும் அந்த படத்தில் நடிச்சிக்கிட்டு இருந்தார். இந்த படத்தை அங்கே எல்லாம் முடித்ததுக்கப்புறம் இதை எப்படி ரிலீஸ் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க போகும்போது 1946 ஒரு சின்ன ரே ஆஃப் ஹோப் கிடைச்சது ஃபாதருக்கு. இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் வரப்போகுது அப்படின்ற பரவலாக பேசப்பட்டது. உடனே அந்த படத்தை ரிலீஸை வந்து நிறுத்திட்டார் எங்கப்பா. அந்த இண்டிபெண்டன்ஸ் டே வந்ததுக்கப்புறம் நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்காக பாடல்களெல்லாம் பதிவு பண்ணி பாரதியாரோடைய கொட்டு முரசே வெற்றி எட்டு திக்கு மெட்டு அந்த பாடல் ரெக்கார்ட் பண்ணி பேபி கமலா, அந்த காலத்துக்கு குமாரி கமலா, இப்போ குமாரி கமலா, அப்போ பேபி கமலான்னு சொல்லுவாங்க, அந்த ஆர்டிஸ்டை கூட்டிகிட்டு வந்து ட்ரம் டான்ஸ் எடுத்தார். ரெண்டு ட்ரம் போட்டு அந்த ட்ரம்மில் வந்து மாறி மாறி அவங்க ஆடுவாங்க. அது மேலே கொட்டு முரசே பாட்டு இது போட்டார். அப்புறம் மகான் காந்தி மகான் ஒரு பாட்டு போட்டார். எல்லாம் போட்டு எடுத்ததே அவர் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே வந்தால் இந்த படத்துக்கு இதெல்லாம் ஹைலைட் ஆகிருக்கும் அப்படின்ற ஒரு அவருடைய நம்பிக்கை. அவருடைய எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்ற தீர்க்கதரிசியாக இருந்தார் அவர். அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சார். இந்திய இண்டிபெண்டன்ஸ் டே வந்தது, படத்தை ரிலீஸ் பண்ணார். படம் ஓஹோன்னு ஓடி சூப்பர் டியூப்பர் ஹிட் அது. அதை எடுத்து முடித்ததுக்கப்புறம் சென்னைக்கு ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்ற வாரம் முடிஞ்சிடுச்சு. பழைய நிலைமைக்கு வந்தாச்சு சென்னை, மாற்றலாம் அப்படின்னு சொல்லி அப்போ வந்து கோடம்பாக்கத்தில் வந்து இடம் பார்த்தார் அவர் ஸ்டூடியோ கட்டுறதுக்கு. அப்போ வந்து பார்க்கும் பொழுது இங்கே வந்து வெங்கண்ண சௌத்ரின்னு ஒருத்தர், அவர் வந்து இந்த இடத்துல கோடம்பாக்கத்தில் நிறைய இடங்கள் அவர் வாங்கி வச்சுருந்தார். அந்த வெங்கண்ண சௌத்ரி கிட்ட இந்த இடத்த வாங்கினார் எங்கள் அப்பா. இதில் ஒரு பாதி வந்து ஒரு முஸ்லீம், அவர் வந்து குதிரை லாயம் வச்சுருந்தார், குதிரைகளை இங்கே வச்சு பிரீட் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் வந்து முஸ்லீம், அவர் வந்து பாகிஸ்தானுக்கு நான் போகிறேன், என் இடத்த விற்றுட்டு போகிறேன்னாரு. ஸோ முதல் பாதி வெங்கண்ண சௌத்ரிகிட்டையும் ஸ்டூடியோவின் பின் பாதி அந்த முஸ்லிம் ஜென்டில்மேன்கிட்ட வாங்கி அப்படி ஆரம்பிச்சது தான் அந்த ஏவிஎம் ஸ்டூடியோ. ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னாவே எங்களுக்கெல்லாம் ஞாபகம் வருது வந்து அந்த இன்ட்ரோ கார்டு தான், அந்த ஏவிஎம் லோகோவோட ஒரு ஹார்ன் சவுண்ட், ஹார்னெட் சவுண்டோட அது வந்து ஸ்டார்ட் ஆகும். படம் முடித்த உடனே ஃபாதர் வந்து எல்லாரையும் உட்கார வச்சு ஆஃபீஸில் வேலை செஞ்சவங்க, என்னப்பா இப்படியே ரிலீஸ் பண்ணுறது, எப்படி சரியாக வரும், இப்படியே வா ரிலீஸ் பண்ணுறது, ஏதோ ஒன்று மோனோகிராம் வேணுமே, வெறும் ஏவிஎம் ப்ரொடக்ஷன் எழுத்துல போட்டு படம் ஆரம்பிக்கிறது அவ்வளோ நல்லா இருக்காது, நமக்குன்னு ஒரு மோனோகிராம் வேணும். எப்படி ஜெமினிக்கு ஒரு மோனோகிராம் இருந்தது, ஜூபிட்டர் பிக்சர்ஸுக்கு ஒரு மோனோகிராம் இருந்தது, அப்போ அவங்களாம் அப்போவே பிரபலயமாக இருந்தவங்க. ஸோ அவர் வந்து சுதர்சனம்ன்றவர் தான் மியூசிக் டைரக்டர், அவரை கூப்பிட்டு என்ன பண்ணலாம் சார், இதுக்கு நீங்கள் ஏவிஎம்ன்றது எப்படி நீங்கள் காமிக்க போகிறீங்க அதை சொல்லுங்கள், நான் அதுக்கு தகுந்த மாதிரி மியூசிக் போடுறேன். அப்போ உடனே ஃபாதருக்கு ஜிஹெச் ராவன் ஒரு ஆர்டிஸ்ட், அந்த காலத்தில் ரொம்ப பிரபலியமாக இருந்தார் 1940s, அவரை வந்து தொடர்பு கொண்டு சார் நீங்கள் கொஞ்சம் காரைக்குடிக்கு வர முடியுமா, புது தேவகோட்டைக்கு உங்களோட பேசணும். அவர் உடனே பரப்பிட்டு வந்தார். வந்த உடனே இந்த மாதிரி படம் நாங்கள் எடுத்திருக்கோம், இதுக்கு ஆரம்பத்தில் ஒரு மோனோகிராம் வேணும், அதுக்கு நீங்கள் எதாவது ஸ்கெட்ச் போட்டு காமிங்க. அப்போ அவர் வந்து பென்சிலால் வரைஞ்சி காமிச்சார் ஃபாதருக்கு ஒரு 4-5 விதமாக. அதில் ஒன்று வந்து ஃபாதர் தேர்ந்தெடுத்தார். அந்த தேர்ந்தெடுத்தது தான் இப்போ இருக்கிறது ஏவிஎம். இது நல்லா இருக்குது, ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு மியூசிக்கும் வேணுமே அப்படின்றது ஃபாதர் வந்து சுதர்சனத்துக்கிட்டே அதை போட்டு காமிச்சார்.
சார் ஜிஹெச்ஆர் வரைஞ்சிருக்கிறாரு. இதை வந்து நான் படமாக எடுத்து உங்களுக்கு லோகோ மாதிரி பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் இதுக்கு ஒரு மியூசிக் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ வேணும் உங்களுக்குன்னு சுதர்சனம் கேட்குறாரு. அப்போ ஃபாதர் சொன்னார், அடுத்த வாரம் படம் ரிலீஸு, ஆல் சென்டர்ஸ் நான் ரிலீஸ் பண்ண போகிறேன், 30 பிரிண்ட்டு நான் எடுக்க போகிறேன், எனக்கு வந்து அதுக்கே டைம் ஆகிடும், நீங்கள் ரெண்டு நாளில் எனக்கு மோனோகிராம் மியூசிக் போடணும். ரெண்டு நாளில் எப்படி சார் முடியும்? ஜெமினியில் வந்து பிரமாதமாக ஒரு மியூசிக்கு ட்ரம்பட்லலாம் போட்டு பண்ணியிருக்காங்க, மாடர்ன் தேட்டர்ஸு ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்க, இப்படியெல்லாம் இருக்குது, நீங்கள் எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க அப்படின்னாரு. அப்போ ஃபாதர் சொன்னாங்க, ஒரு வாரம்லாம் டைம் கிடையாதுப்பா, எனக்கு வந்து படம் வந்து அடுத்த வாரம் ரிலீஸ், இண்டிபெண்டன்ஸ் டே வந்தாச்சு, படம் நம்ம தியேட்டரில் படத்தை கொண்டு போய் ரிலீஸ் பண்ணால் ஓகோன்னு ஓடப்போகுது, இப்போ போய் உனக்கு டைம்லாம் கொடுக்க முடியாது, நீ என்ன பண்ணுவே தெரியாது, எனக்கு ரெண்டு நாள் எனக்கு மியூசிக் பண்ணி ஆகும். அப்போ அவர் ராத்திரியெல்லாம் தூங்கவே இல்லை. சுதர்சன மாஸ்டர் ஒரு பிரபலமாக எல்லா பாட்டும் பண்ணி நடக்கிறாரு. அவர் வந்து யோசிச்சுட்டு என்ன, செட்டியார் வந்து ரெண்டு நாளில் ரெக்கார்ட் பண்ணணுங்கிறாரு, மியூசிஷியன்ஸ் யாருமே இல்லை கையில், எல்லோரும் காரைக்குடியில் 2-3 பேர் தான் இருக்காங்க அவரோட. அவர் ஒரு பியானா வாசிப்பார், கூட வாசிக்கிறதுக்கு ஒருத்தன் வந்து கிளாரினட் வாசிக்கிற ஒரு ஆள் மீரான்னு பேர், அவன் பேர் முஸ்லீம், அவன் ஒருத்தன், அப்புறம் 2 வயலின் பிளேயர் சீனையா அப்படின்னு இன்னொரு ஒரு 2 வயலின்ஸ் பிளேயர், 4 பேர் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன். செட்டியாரோ உடனே பண்ணுங்கிறார், ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாரு, என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தூங்கவே இல்லை ராத்திரியெல்லாம். அதே எண்ணத்துலேயே அவர் வந்து காலையில் 5-6 மணி இருக்கும் ரேடியோ ஆன் பண்ணியிருக்கிறார். ரேடியோவில் அந்த காலத்தில் ஓப்பனிங் மியூசிக் ஒன்று வரும், தரர 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 அப்படின்னு ஒரு மியூசிக் வரும். அவருக்கு இந்த மியூசிக் கேட்ட உடனே ஆஹா பிரமாதமாக இருக்குது, இதில் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடச்சிடுச்சு, இதிலிருந்து நான் ஒரு புது மியூசிக் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு உடனே ஃபாதர் ரூமுக்கு வந்து, சார் எனக்கு ஐடியா கிடச்சிடுச்சு, எனக்கு ஒரு 4-5 மியூசிஷியன்ஸ் மெட்ராஸ்லேருந்து வந்தா, அதெல்லாம் முடியாதுப்பா, இவங்களை வச்சு தான் நீ பண்ணணும், நீ பாட்டு காமிச்சதை எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது, இது நீ உடனே பண்ணு அப்படின்னு உடனே, சார் இருக்கிறது ஒரு கிளாரினட் பிளேயர் 2 மியூசிஷியன்ஸ் தான், அப்புறம் அதெல்லாம் இல்லை, நீ அவனை வச்சு பண்ணு நீ அப்படின்ட்டாரு. ஸோ அந்த கிளாரினட் பிளேயர் வந்து அந்த மியூசிக்கை வாசிக்கிறார், கூட 2 வயலின் பிளேயரு ஊதுறாங்க வாசிக்கிறாங்க, இவர் வந்து ஹார்மோனியத்தில் சப்போர்ட் கொடுக்குறாரு சுதர்சன மாஸ்டர். இந்த 4 பேரை வச்சு ஒரு மைக்கு தான் அந்த காலத்தில், மைக்கெல்லாம் நிறைய கிடையாது, அந்த ஒரு மைக்கில் ரெக்கார்ட் பண்ணணும். உடனே ரெக்கார்டிங் இன்ஜினியர் ஜீவான்னு அந்த காலத்தில் எங்களோட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார், இஐ ஜீவான்னு பேர். அந்த ஜீவா வர சொல்லியப்பா இதை எப்படி பண்ணுவேன், சார் நான் பண்ணுறேன் சார், நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க, நான் இதை பண்ணி காமிக்கிறேன், எனக்கு ஒரு எம்டி ஹால் மாத்திரம் வேணும், வேறு ஒன்றும் வேண்டாம், யாரும் இருக்கக்கூடாது, அந்த எம்டி ஹாலில் அவர் அந்த கிளாரினட்டில் அதை வாசிக்கட்டும், இவங்கெல்லாம் பக்கத்தில் பின்னாடி சப்போர்ட் கொடுக்கட்டும், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே வந்து அந்த ஒரு மைக்கு வச்சு ரெக்கார்ட் பண்ண மியூசிக் இன்றைக்கு வரைக்கும் டிவியில் வர்றது அந்த மியூசிக் தான். ஸோ அந்த கிளாரினட்டில் வாசித்து அந்த 2 பேர் பக்கவாத்தியம் வயலினில் கொடுத்த மியூசிக்கு இன்றைக்கு வரைக்கும் அந்த ஏவிஎம் மியூசிக்னால் அது தான். ஸோ இது வந்து முதல் படத்தில் அது மாதிரி பண்ணியாச்சு. நெருப்பு வச்சுட்டான் செட்டு, ராத்திரி பிடிச்சி எரியுது, பிரம்மாண்டமாக போட்ட செட்டு தகதகன்னு எரியுது, அதுக்கு தச்ச காஸ்டியூமு, அதுக்கு தகுந்த மாதிரி மாயாஜால காஸ்டியூம் எல்லாம் எரிஞ்சு போச்சு. ஃப்ளோர் வாடகை கொடுத்தான் பாருங்கள், அவனுக்கு ரொம்ப பொறாமை ஆகிடுச்சு. நம்ம ஒரு சின்ன அமௌண்ட்டுக்கு போய் வாடகைக்கு கொடுத்துட்டோம், இவங்க இவ்வளோ பிரம்மாண்டமாக சம்பாதிச்சிட்டாரு ஏவிஎம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணா, அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு, நெருப்பு வச்சுட்டான். ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ், உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் May 30 முதல் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். ஆர்கே செல்லுலாய்ஸ் தயாரிப்பில் கே.எஸ்.ரவிக்குமார் வழங்கும் சரத்குமார் மற்றும் விஜய் கணேஷ் கார் நடிப்பில் ஹிட்லஸ் May 31 முதல் உங்கள் திரையரங்குகளில்.